Hi friends, welcome to Praganya Home. Namma innikku vandu exclusive jewellery collection da paakaporam. Namma vandu innikku tnagar la irukkakoodiya Saravana stores elite showroom ku da vandirukrom. Inge vandu paathinga 1 gram la inde lightweight bangles vidavidama irukku. Idella vandu paathinga na ungalku vandu romba exclusive collection nu solalam. Paakkaradhukku உங்களுக்கு வந்து நல்லா போட்டோன்னா நல்லா கிராண்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் ஜுவல்லரின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வளையல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3.25 கிராம் தான் வருது. இதுக்கு வந்து வாட்னு உங்களுக்கு 10% வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்ஸ் பீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா 100% 916 ஜுவல்லரி கலெக்ஷன் தான். இது வந்து 3 கிராமுக்கு இவ்வளோ பார்வையாக இருக்கேன்னு நினைப்பீங்க. இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேக்ஸ் இருக்கும். நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கும்போது வந்து இந்த ஒரு வெயிட்டை வந்து லெஸ் பண்ணிவிட்டு, அந்த வேக்ஸ் வெயிட்டெல்லாம் லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ கிராமுக்கு வாங்குறீங்களோ அதே கிராமுக்கு ரிட்டர்ன் வேல்யூவும் உண்டு 100%. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4.5 கிராம் வருது. இதிலேயே வந்து இடையிடையே வந்து ஸ்டோன்லாம் கொடுத்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஜென்ரலாக வந்து நம்ம இந்த ஒரு டிசைனில் வளையல் செய்யணும்னா பேர் வந்து 5 பவுனுக்கு குறையாமல் நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 4 வளையல் நீங்கள் போட்டது கோல்டு வளையல் தான், ஆனால் 4 வளையலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 பவுன்குள்ளேயே வரும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இது வந்து அக்கேஷன் யூஸ்க்கு மட்டும்தான், நீங்கள் ரெகுலர் வியர்க்கு கண்டிப்பாக இதை போட முடியாது. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு வளையலுமே வந்து நல்ல பார்வையாக ரொம்ப அழகாக நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு வளையலும் 1 கிராம் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 வளையல் 3 கிராம் வருது. ஸோ 4 வளையலுமே வந்து 1.5 பவுனுக்கு வந்து இவ்வளோ பார்வையாக கண்டிப்பாக செய்ய முடியாது. ஒரு 10 பவுன் இருந்தால் தான் இந்த லெவலுக்கு வந்து நம்ம 4 வளையல் செய்ய முடியும். ஆனால் வந்து ஒரு 1.5 பவுனுக்கே இவ்வளோ கிராண்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் சைஸ் வாரியாக வச்சுருக்குறாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல் பீட் பாருங்கள், பிங்க்கு க்ரீன். இது ஒரு சில்க் சாரிக்கெல்லாம் நம்ம வந்து வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து வளையலாக கொடுக்கல, அவங்க கொக்கி வச்சுருக்குறாங்க. ஒரு பிரேஸ்லெட் பேட்டர்னில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குது. 5 கிராமும் 320 மில்லிகிராமும் வருது. ரொம்ப ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து 1 பவுனுக்கு குறைவாக வருது. எவ்வளோ நல்ல மொத்தமாக கிராண்டாக இருக்குது. இதுவுமே வந்து பிரேஸ்லெட் பேட்டர்ன்லே கொக்கி வச்சு செஞ்சுருக்காங்க. இது வந்து எவ்வளோ குண்டாக இருக்கிறவங்களும் கூட இந்த கொக்கி பேட்டர்னில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இது வந்து வளையாத நெளியாக தான் இருக்கும். அடுத்து வந்து சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ். இது நம்ம ஜென்ரலாக வந்து சில்க் த்ரெட்லேயே வந்து சாரீக்கு மேட்சிங்காக போடணுன்ட்டு நம்ம வந்து இது மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் சில்க் த்ரெட்டில் போடுவோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்ஸ் பால், கோல்டு பாலில் சுற்றி இந்த சில்க் த்ரெட் போட்டு வச்சுருக்குறாங்க. 1.5 கிராமுக்கே குறைவானது தான் ஒரு வளையல். இது வந்து பார்த்திங்கன்னா 2 கலரில் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாகவே சில்க் சாரீனா உங்களுக்கு வந்து க்ரீன், மெரூன் இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் நம்ம வெட்டிங் வியர்லாம் வந்து மோஸ்ட்லி எடுப்பாங்க. ஸோ அதுக்கு மேட்சிங்காக போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லாமே கோல்டு தான். நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கோல்டை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ என்னவோ அதை வந்து ரிட்டனாக எடுத்துப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வளையலுங்க. அந்த பிளாஸ்டிக் வளையலில் வந்து கோல்டு பிளேட் பண்ணியிருக்காங்க. கோல்டு பிளேட்டை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்கிங்க்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ்னு 16% போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள். நல்லா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த கோல்டு வேக்ஸ் பால் பேங்கிள் வந்து வளையும், ஆனால் இதெல்லாம் வந்து வளையாது நெளியாது. அப்படியே நம்ம ஒரு அக்கேஷனுக்கு போடும்போது பார்த்திங்கன்னா சாரீக்கெல்லாம் போடும்போது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக யூனிக்காக கண்டிப்பாக இருக்கும். இது மேலே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து 916 ஹால்மார்க் ஜுவல்லரி தான், கோல்டு பிளேட் தான் இதெல்லாம்.
ஒரு வளையலுக்கு வந்து 1.5 கிராமில் டிசைன் பண்ணியிருக்காங்க. 16% வாட் வரும். மேக்கிங் சார்ஜஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளையலுக்கு 500 ருபீஸ் வருது. அடுத்து வந்து இந்த பிளாஸ்டிக் வளையல், இதெல்லாம் வந்து நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நிறைய போட்டிருப்போம். இப்பயுமே வந்து ஒரு சில கடைகளில் இது மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வருது. இது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு வளையலில் வந்து 3 கிராம்க்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய பேர் இந்த ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து கிளாஸ் வளையல், அதாவது ரெட் கலர் வளையல் இப்படியெல்லாம் போடணும்னு நினைப்பாங்க. அப்படி போடுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வளையல்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு வளையல் வந்து 3.390 மில்லிகிராம் வந்து கோல்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு வளையலில் 16% வேஸ்டேஜ் வரும். மயில் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு இடையில் நம்ம கோல்டு பேங்கிள்ஸ் போட்டு போட்டால் கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் பார்த்துருக்கோம், பிளாஸ்டிக் வளையலில் வந்து இது மாதிரி கோல்டு பிளேட் பண்ணி வச்சுருக்கிறது பார்க்குறோம், கோல்டு பீட் அந்த வேக்ஸ் பாலில் வந்து பேங்கிள் செஞ்சுருக்கிறது பார்த்துருக்கோம். அடுத்து வந்து சங்கு, அந்த சங்குலையே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பிளேட் போட்டு ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இதோட வேல்யூ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேக்கிங் சார்ஜஸ்னு 1300 பெர் பேங்கிள் போடுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சங்கு, அந்த சங்கை வந்து வளையலாக செதுக்கி இருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இந்த வளையல் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து வளையல் மாதிரி தான் இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த சங்கு என்ன மாதிரி இருக்குமோ அதே பேட்டர்னில் வந்து உங்களுக்கு வந்து வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு கோல்டு ரிங்கு மாதிரி அதில் செட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து 100% உங்களுக்கு ரீவேல்யூ உண்டு. அடுத்து வந்து இந்த பேங்கிள் வந்து பிளாஸ்டிக் வளையல் வந்து நிறைய கலர்ஸ், 12 கலர் வச்சுருக்காங்க. இது வந்து இந்த வளையல் வந்து 40 ருபீஸ் வரும். இதில் வந்து அந்த யாலி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரிமூவபிள், உங்களுக்கு வந்து எந்த சாரீ கட்டுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம இந்த பேங்கிளை வந்து மாற்றிக்கலாம். நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து பாருங்கள் இப்படி ரிமூவ் பண்ணிக்கிறது. இந்த பேட்டர்ன் இந்த முகப்பு வந்து நிறைய டிசைனில் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி முகப்பு பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து பாருங்கள் நேவி ப்ளூ, ஃபஸ்ட்டு பார்த்தது பிங்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முகப்பு நல்லா கிராண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு 1.5 சவரனுக்கு கிட்ட வருது. இது வந்து மயில் பேட்டர்னில் இருக்கக்கூடியது. இதுவும் வந்து 1 பவுன் கொஞ்சம் கூடுதலும் வருது, 8.5 கிராம் வருது. எவ்வளோ அழகாக விதவிதமாக இருக்குது பாருங்கள். இந்த 12 கலரில் என்ன மாதிரி கலர் வேணாலும் நமக்கு தேவையோ அந்த பேங்கிளையும் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த முகப்பும் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து 5 கிராமில் முகப்பு வேணும், 8 கிராமில் வேணும், அல்லது கிராண்டாக கூடுதலாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.